நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, யமனேஸ்வர சுவாமி திருக்கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் நரிக்குடி அப்படின்னு பேர். நரிக்குடிங்கிறது குரு ஸ்தலமான ஆலங்குடிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தெற்கில் இருக்கும். இதுதான் வந்து அந்த யம தர்மராஜனுக்கான சந்நிதி. யமன் வந்து இங்கே வழிபட்டிருக்காரு. இது வந்து ஸ்ரீவாஞ்சியத்துக்கெல்லாம் முற்பட்ட தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ ஏன் வந்து நரிக்குடின்னு ஏன் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இது வந்து யமன் வழிபட்டு நெறியோடு இருந்த ஊர்னால நெறிக்குடி. நெறிக்குடி வந்து நரிக்குடின்னு ஆயிடுது. ஸோ சுவாமி பேர் யமனேஸ்வரர், அம்பாள் பேர் யமனேஸ்வரி. அமாவாசையோ இல்லை பௌர்ணமியான்னு தெரியல. அதனால் இந்த அழகான குளத்தை சுற்றியும் விளக்கேற்றுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் அ கிரேட் திங். இப்போ அந்த யம தர்மராஜருடைய சிலையெல்லாம் வந்து சிதிலம் அடைஞ்சு போனதுனால புதுசாக வாங்கி வந்து ஒரு சிலையை வச்சுருக்கான். ஸோ இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே விளக்கேற்றுறா வா. ஸோ இதுதான் அந்த ரூமு. இப்போ எல்லாம் ஸ்தல புராணமெல்லாம் எழுதியிருக்கீங்க. ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரருடைய தென் திசை தலைமைனா யமனோட திசை தெற்கு. அந்த தெற்கில் இருக்கார் நெறிக்குடி. நரிக்குடிங்கிற கதை இங்கே போட்டிருக்கு உங்களுக்கு. இப்போதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் இருக்குது. மிருத்யுஞ்சய ஹோமம், மிருத்யு பயத்தெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய இடம் இது. இதெல்லாம் நான் ஃபோட்டோவாகவும் எடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன் தனியாக. பட்டு ஸோ இன்றைக்கி வந்து ருத்ராபிஷேகம் நடக்கிறது, அதனால் இத்தனை பேர் வந்து இங்கே குழுமியிருக்காங்க. இந்த நீடாமங்கலம் டு கும்பகோணம் ரோட்டில் ஆலங்குடிக்கு முன்னாடியே வர்றது தான் இந்த நரிக்குடி. ஸோ இந்த நரிக்குடிக்கு வாங்க. யம தர்மராஜர் சந்நிதியில் இல்லை, அவர் அங்கே வந்து ஒரு பிரதிஷ்டைக்காக நெல்லில் வச்சுருக்கா அவரை. அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணோன்னே நீங்கள் வந்து பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சார், எப்போ அந்த யமன் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க? இப்போ இந்த மாதத்தில் இந்த மாதத்துலேயே பண்ணிடுவாங்கன்றாரு. ஸோ பண்ணிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நேராக இருக்கிறவர் தான் யமனேஸ்வரர். யமனேஸ்வரர் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி.